கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது காட் இஸ் இன்கம்ப்ரிஹென்சிபிள். தேவன் ஒருபோதும் புரிய முடியாத நபர் அப்படின்னு சொன்னால், தேவனை புரிய முடியாதுன்னு அல்ல, தேவனை முற்றிலும் நம்மளால் பூர்ணமாக புரிந்து கொள்ள முடியாது. நம் பரலோகத்தில் சென்று விட்டாலும் நாம் தேவனை வந்து பூர்ணமாக புரிந்து கொள்ள முடியாது. அவர் நித்திரை இருக்கிறதுனால நித்தியம் நமக்கு தேவை ஆண்டவரை புரிந்து கொள்ளும்படிக்கு. அங்கே நாம் பரலோகத்தில் அவரோடு ஆயிருக்கும் பொழுது நாம் வந்து சிருஷ்டிகளும் அவரோட சிருஷ்டிகர்த்தரும் இப்போ இருக்கிற அதே வண்ணம் தான். நான் அங்கே பரலோகத்தில் இருந்தால் நாம் வந்து தேவனை போல ஆகாது, நாம் வந்து சிருஷ்டித்த மனிதர் தான். நமக்கு ஒரு வரையறை உண்டு, எல்லை உண்டு. அப்போ நித்தியம் இருந்தால் தான் நமக்கு தேவனையை குறித்து கற்றுக்கொள்ள முடியும். அது நித்தியமாக போய்கொண்டே இருக்கும், அது வந்து முடிவே கிடையாது. அப்போது தேவனை வந்து புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தம் என்ன தெரியுமா? காட் கேனாட் பி கம்ப்ளீட்லி நோன் பை எ ஃபைனைட் மேன். நமக்கு வந்து இந்த வரையறை உள்ள இந்த மனதை வைத்து வரையறை இல்லாத தேவனை வந்து பூர்ணமாக புரிந்து கொள்ள முடியாது. சம் சூஸ் நாட் கால் திஸ் அன் ஆட்ரிபியூட். இது வந்து ஒரு சுபாவம் என்று அவர் சொல்லாது. பட் ரேதர் தன் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்னபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் காட். அதாவது இது மனிதனுடைய ஒரு மனிதனால் முடியாத ஒரு காரியம் என்று தான் அவர் சொல்லும். தேவனை குறித்து புரிய வேண்டிய காரியங்கள் நமக்கு வேதத்தில் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்கு. என்னென்னலாம் நம்ம வந்து தேவனை குறித்து புரியணுமோ அதெல்லாம் வந்து வேதத்தில் கொடுத்துருக்கு. ஆனால் தேவனை குறித்த எல்லா காரியங்களும் வேதத்தில் இல்லை, அது கொடுக்க முடியாது, கொடுத்தா நம்மளால் புரிய முடியாது. சங்கீதம் 139:6 என்ன சொல்லி தெரியுமா? Such knowledge is too wonderful for me. இந்த அறிவு வந்து எனக்கு வந்து எனக்கு தெரியுமா ஆச்சரியமாக இருக்கிறது. ஐ கனாட் அட்டைன் டு இட். அது என்னால் வந்து அது யோசிக்க முடியாது. நியாயாதிபர்கள் 13:18, ஏசாயா 9:6 வசனங்கள், சங்கீதம் 145:3, காட்ஸ் கிரேட்னஸ் இஸ் அன்சர்ச்சபிள். தேவனுடைய பெருமை ஆராய முடியாதது. சாம்ஸ் 147:5, ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இன்ஃபினிட். அவருடைய புரிந்து கொள்ளுதல் வந்து எல்லையற்றது. யோபு 11:7-9 வரைக்கும், மேன் கேனாட் டிஸ்கவர் த டெப்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி. ஆண்டவருடைய காரியங்களை வந்து மனிதனால் வந்து ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏசாயா 55:9, காட்ஸ் தாட்ஸ் ஆர் ஹையர் தேன் மேன்ஸ் ஆஸ் ஹெவன்ஸ் ஆர் ஹையர் தேன் எர்த். வானம் பூமிக்கு மேல் வந்து உயர்ந்திருக்கிற வண்ணமாக தேவனுடைய சிந்தனைகள் வந்து மனிதருடைய சிந்தனையோடு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே நமக்கு எடுத்து சொல்கிறது. ரோமன்ஸ் சாப்டர் 11:33, ரோமர் 11:33, ஹவ் அன்சர்ச்சபிள் ஆர் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அன்ஃபாதமபிள் ஹிஸ் வே. அதாவது ஆண்டவருடைய வழிகள் வந்து புரிந்து கொள்ள முடியாதுக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய நியாய தீர்ப்புகள் வந்து நம்மளை ஆராய்ந்து பார்க்க முடியாது என்று சொல்லி 1 Corinthians 2:10-12, 1 Corinthians 2:10-12 வரைக்கும், காட் ஹஸ் ரிவீல் த திங்ஸ் தட் ஐ ஹஸ் நாட் சீன். நம்ம கண்களால் பார்க்க முடியாத காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா நாம் பார்த்துருக்கிறது என்று சொல்லி. இதனால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரை வந்து நம்ம ஒருபோதும் புரிய முடியாது என்றால், இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நம்ம நித்தியத்திலும் இப்போ உலகத்தில் வாழும்பொழுது ஆண்டவரை குறித்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமோ அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திலே 66 புத்தகங்களில் கொடுத்துருக்குது. அதனால் தேவனை புரிய முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. நம்மளுடைய தேவன் வந்து புரிய முடியாத ஒரு தேவன் என்று சொல்லும்போது என்ன தெரியுமா, ஏராளமான அறிவு தேவனை குறித்து நமக்கு இனியும் தர வேண்டும். நீதிமொழிகள் 25:2, ரோமர் 11:33, ஒரு மனிதன் வந்து ஒரு நபரை வந்து வணங்கணும் என்று சொன்னால் அவரை முழுசாக புரிஞ்சு கொண்டால் நமக்கு வந்து வணங்க முடியாது. அது ஒரு கருத்து தான். ஒரு எல்லையில்லாத தேவனை தான் எல்லையுள்ள மனிதன் வணங்க முடியும், அவனை ஆராதிக்க முடியும். நம்முடைய தேவன் வந்து முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவன். ஆனால் நமக்கு புரிய வேண்டிய காரியங்கள் வேதத்தில் தெளிவாக புரியும்படிக்கு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. அந்த அறிவு வந்து ஆராய முடியாதது என்று இங்கே சொல்லியிருக்கிறதுனால நம்ம தேவனை பற்றி அதிகமாக அறிய விருப்பமுள்ள நபர்களாய் காணப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.